கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த வேங்காம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரஞ்சித். இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில்தான் இவர் குளித்தலையில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயது சிறுமியை காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் வீட்டில் ஆள் இல்லாத நேரங்களில் இருவரும் தனிமையில் இருந்தும் வந்துள்ளனர். அதன் பலனால் சிறுமி கர்ப்பமடைந்தும் உள்ளார். அதனை வீட்டில் தெரியப்படுத்தாமல் இருந்து வந்த சிறுமி 8 மாதம் கடந்த பிறகு கர்ப்பமான விஷயம் வீட்டாருக்கு தெரிய வந்தது. உடனே சிறுமியை முசிறியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர். அங்கு சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அது இறந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிரசவம் பார்க்கப்பட்ட சிறுமி ஆபத்தான நிலையில் இருந்ததால் சம்பவம் குறித்து சைல்ட் லைன் உதவி மையத்துக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். அதையடுத்து விவகாரம் குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் செல்லவே மருத்துவமனைக்கு வந்த போலீசார் சிறுமியிடம் விசாரணை செய்ய முற்பட்டனர். அப்போது சிறுமிக்கு உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பிறந்த பெண் குழந்தையை ரஞ்சித்தின் தம்பியான மகேஷ், மாமாவான முத்துசாமி, அப்பாவான நல்லத்தம்மி, அம்மாவான சந்திரா ஆகியோர் கடம்பர் கோயில் அருகே புதைத்துள்ளதும் தெரிய வந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டவர்களை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். தலைமறைவாக இருந்த ரஞ்சித்தையும் கைது செய்து தற்போது குளித்தலை சிறையிலும் கிளை சிறையிலும் அடைத்துள்ளனர்.